ஒரு கொடூரமான ஹாரர் ஸ்டோரியை பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம தூங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம், அதுவும் ஜஸ்ட் ஒரு கற்பனையான ஸ்டோரிக்கே அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் நிஜமாவே இந்த மாதிரியான ஹாரர் மூவிஸ்லலாம் வர சீரியல் கில்லர்ஸை விடவும் ரொம்பவே கொடுமையான சீரியல் கில்லர்ஸ் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் உலகத்தில் ரெஜிஸ்டரான ரொம்பவே பயங்கரமான சைக்கோ கில்லரை பற்றியும் அவங்க பண்ண கொலைகளை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சப்போஸ் நீங்கள் எல்லா சீரியல் கில்லர்ஸ்க்கும் அந்தளவுக்கு அறிவு இருக்காது, சரியாக யோசிக்காத காரணத்தினால தான் கொலை பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே சேனலில் ரிலீஸ் பண்ண கிளவர் சீரியல் கில்லர்ஸுங்கிற இந்த ஒரு வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள், அது உண்மை இல்லைங்கிறது உங்களுக்கு புரியும். வழக்கம் போல் அந்த வீடியோவோட லிங்க்கை இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் சப்போஸ் குழந்தைங்க யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் க்ளோஸ் இட். இந்த ஒரு கண்டென்ட் ரொம்பவே கொடூரமாக இருக்கும், இது உங்களுக்கான வீடியோ இல்லை. நான் உங்கள் விக்கி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் சேனல் இன்ஃபோ விக்கி. கேத்ரின் நைட். 1955 வருஷம் ஆஸ்திரேலியாவில் பிறந்த இவங்களுக்கு தான் அந்த நாட்டிலேயே ஒரு பொண்ணுக்கு லைஃப் டைம் இம்ப்ரெசன்மெண்ட், அதுவும் பரோலில் ஒரு நாள் கூட வெளியே வர முடியாத அளவுக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குற அளவுக்கு இவங்க ரொம்பவே கொடூரமான ஒரு புத்தியோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை கல்யாணம் ஆகி வெறும் 3 நாள் ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் அவர் தூங்குறப்பெல்லாம் கொலை செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க. பாவம், இந்த ஒரு விஷயம் 1 வருஷம் கழிச்சு தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்களை விட்டுட்டு இவர் தனியாகவும் போயிருந்திருக்காரு. ஏற்கனவே ரொம்பவே கொடூரமான புத்தியோடு இருந்த இவங்களுக்கு இது இன்னும் கோபத்தை கொண்டு வந்திருக்கு. உடனே தன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ரயில்வே ட்ராக்கில் பிறந்து 2 மாதமான தன்னோட குழந்தைய போட்டுட்டு போயிருக்காங்க. ஏதோ அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக போன பிச்சைக்காரர் ஒருத்தர் இந்த குழந்தைய காப்பாற்றிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்ஸை எடுத்துட்டு தன்னோட வீடு சுற்றி இருக்க ஏரியாலெல்லாம் யாருனே தெரியாதவங்க எல்லாத்தையும் போய் பயமுறுத்தவும் செஞ்சுருக்காங்க. இவங்க ஏதோ பைத்தியம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்ச இந்த ஏரியா மக்கள் இதையும் ரொம்பவே பெருசாக கண்டுக்கல. இந்த மாதிரியான இவங்களோட செயல்கள் இன்னும் போக போக வளர்ந்துட்டு தான் போயிருந்திருக்கு. ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வீட்டுக்குள்ளே போய் காரணமே இல்லாமல் அங்கேருந்து ஒரு பொண்ணை அடித்து அந்த பொண்ணை அவங்களோட காரையே ஓட்ட வச்சு பக்கத்தில் இருந்த ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கும் போயிருந்திருக்காங்க. அந்த கேஸ் ஸ்டேஷனில் விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன பையனை ஹோஸ்டேஜாக கடத்தி வச்சு மிரட்டவும் செஞ்சுருந்துருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இவங்களோட சாதாரணமான பக்கம்தான். இதுக்கு மேலே தான் இவங்களோட உண்மையான கொடூர புத்தியை பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சப்போஸ் குழந்தைங்க யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே தயவு செஞ்சு பார்க்காதீங்க. தன்னோட குறைஞ்சபட்ச பனிஷ்மெண்ட்டை முடிச்சுட்டு வெளியே வந்த இவங்க இதே ஏரியாவில் இருந்த 3 குழந்தைங்களுக்கு அப்பாவான ஜான் பிரின்சஸ் சந்திக்கிறாங்க. அப்புறம் அவங்க கூடவே சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணி ஒன்றா ஒரே வீட்லேயே இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களை பற்றி அந்தளவுக்கு தெரியாத ஜான் பிரின்ஸுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் இவங்க இந்த மாதிரி ஒரு சைக்கோவாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதனாலேயே இவர் தன்னோட கூட வேலை பார்க்குற கொலீக்ஸ் கிட்டலாம் சப்போஸ் தான் ஒரு நாள் வேலைக்கு வரல அப்படின்னா தான் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், தன்னை கொலை பண்ணது தன்னோட ஒய்ஃபாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அடிக்கடி சொல்லுவாராம். இவரோட மனசுக்கு அடிக்கடி தோணிட்டு இருந்த இந்த ஒரு விஷயம் ஒரு நாள் நிஜமாவே நடந்து இருந்திருக்கு. இவர் சொன்ன மாதிரியே ஒரு நாள் இவர் வேலைக்கு வராததை கவனிச்ச இவரோட கொலீக்ஸ் உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸோட சேர்ந்து கொலீக்ஸும் இவரோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் நடந்திருந்ததை உணர்றாங்க. பிரின்ஸை ஒரு கத்தியால 37 முறை குத்தி கொலை பண்ண கேத்ரின் இவரோட உடம்புல இருந்த தோலை ஆட்டுக்கு உரிக்கிற மாதிரி மொத்தமா உரிச்சு இவங்க வீட்டோட டோருக்கு ஒரு கர்டைனா போட்டுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாகி போன போலீஸ் உள்ள போய் பார்க்கும்போது தான் இன்னும் ஷாக்கிங்கான பல விஷயங்களை பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இவரோட தலையை இவங்க கிச்சனில் ஒரு பெரிய சைஸ் குக்கரில் போட்டு சமைச்சிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் இவரோட உடம்புல சில பகுதிகளை காய்கறியோட சேர்த்து குக் பண்ணி ஒரு கிரேவியாக ரெடி பண்ணி இவரோட 3 குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக டேபிளில் ரெடியாக வச்சுருந்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஒருத்தவங்க கொடூரமாக இருக்க முடியுமான்னு அதிர்ச்சி அடைஞ்சு போன போலீஸ் உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணி பரோலில் 1 நாள் கூட வெளியே வர முடியாத அளவுக்கு லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியாவில் ஒரு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்தது இவங்களுக்கு தான். இது வெறும் ஒரே ஒரு சம்பவம் தான். இதே மாதிரி இந்த உலகத்தில் நிறையா சைக்கோ கில்லர்ஸ் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. மேபி இந்த ஜான் கேத்ரினை பற்றி முழுசாக தெரிஞ்சதுக்கப்புறமா இவரோட கொலீக்ஸ் கிட்ட போய் புலம்புனதுக்கு பதிலாக இவங்களை விட்டுட்டு போயிருந்தால் சப்போஸ் உயிரோடு இருந்திருப்பார். இந்த சைக்கோ கில்லர் செக்ஷனில் இதே மாதிரி நம்ம இன்னும் நிறையா ரியல் இன்சிடென்ட்ஸை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் விக்கி சைனிங் ஆஃப். டேக் கேர்.